Standard 10, Unit 4, Unit Exercise 4, Question Number 8. An emu which is 8 feet tall is standing at the foot of the pillar which is 30 feet height. It walks away from the pillar. The shadow of the emu falls beyond emu. What is the relation between the length of the shadow and the distance from the emu to the pillar? அதாவது ஒரு ஈமு இருக்கு, அந்த ஈமுவோட ஹைட் வந்து 8 ஃபீட், ஓகேவா? ஸோ அப்போ அது என்ன பண்ணுதா, ஸ்டாண்டிங் அட் த ஃபுட் ஆஃப் த பில்லர், அதாவது அந்த ஒரு பில்லர் இருக்கு, அந்த பில்லரோட ஃபுட்ல வந்து நிற்குது இல்லையா, ஃபுட்டை ஒட்டி அது வந்து நிற்குதுன்றாங்க. அந்த பில்லரோட ஹைட் வந்து 30 ஃபீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஈமுவோட ஹைட் வந்து 8 ஃபீட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஈமுவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அதுக்கு முன்னாடி விழுதுன்றாங்க. ஸோ அப்போது இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்டு, ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா இது இப்போ இதுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறோம். ஏபி, ஏபின்றது பில்லரு, சிடிங்கிறது என்னது ஈமு, அண்ட் தென் அதோட ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஓ. ஸோ இப்போ இது மூணுக்கே சேர்க்கும் போது நமக்கு இங்கே ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், ஷேடோ வந்து ஒயின்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், இது காமன் ஆங்கிள், ஸோ அப்போ ஈக்குவலாக இருக்கும். அதே போல் இது ரெண்டும் 90 டிகிரி, ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இது ஏஏ க்ரைட்டீரியாவில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எடுக்கிறோம். ஓஏ பை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க, ஓஏ பை ஓசி, ஓஏ பை ஓசி ஈக்குவல் டு ஏபி பை சிடி, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓஏனா எக்ஸ் பிளஸ் ஒய் பை ஒய் ஈக்குவல் டு 30/8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15/4. ஸோ இப்போது எக்ஸ் பிளஸ் ஒய் பை ஃபைவ் இதை வந்து கிராஸ் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது எங்களுக்கு 4 × x + y ஈக்குவல் 15y வரும். ஸோ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம், 11y. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 4 வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகும்போது 11/4y கிடைக்கும். ஸோ தேர் ஃபோர் ரிலேஷன் இஸ் ஈக்குவல் டு, நம்ம ஆல்ரெடி எக்ஸை வந்து டிஸ்டன்ஸ்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 11/4y ஈக்குவல் டு ஷேடோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்க ரிலேஷன். ஆமாம், ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து என்னென்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 11/4 ஷேடோ. என்னென்னா நம்ம ஷேடோ தெரிஞ்சதுன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா ஷேடோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.